பாட்டு ஒன்னு நான் பாடட்டுமா பால் நிலவ கேட்டு வார்த்தையிலே வளைக்கட்டுமா வானவில சேர்த்து ஏதோ என்னால் முடிஞ்சதை பாடினேன் திட்டாதீங்க இந்த சாங்கை எல்லாருமே கேட்டிருப்பீங்க முரளி ஆனந்தபாபு நடித்த புது வசந்தம் படம் தான் இந்த படம் இந்த படத்தில் ஒரு முக்கியமான லீட் ரோலில் வருவாங்க சித்தாரா அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சித்தாரா ஜூன் 30, 1973 கேரளாவில் இருக்கிற திருவேந்திரமில் பிறந்திருக்காங்க இவங்க திருவேந்திரமில் இருக்கிற லவுடஸ் மவுண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு ஸ்ரீ சங்கரா வித்யாபீட்டம்ங்கிற காலேஜில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்காங்க சித்தாரா 1986 தன்னோட 13வது வயசில் காவேரிங்கிற மலையாள படம் மூலமாக சினிமாவில் நடிக்க வந்தாங்க முதல் படத்திலேயே மலையாள சினிமாவோட சூப்பர் ஸ்டார்களான மம்முட்டி மோகன்லால் கூட சேர்ந்து நடித்தாங்க இந்த பட வாய்ப்பு இவங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னா படத்தோட ப்ரொடியூசர் ஒரு சின்ன பொண்ணை தேடிட்டு வந்திருக்காங்க அப்போ சித்தாரா ஒரு டான்ஸ் இன்ஸ்டிடியூஷனில் டான்ஸ் கற்றுட்டு வந்திருக்காங்க சித்தாராவோட டான்ஸ் மாஸ்டர் மூலமாக படத்தோட ப்ரொடியூசர் சித்தாராவை பார்த்து அந்த ரோலில் நடிக்க சொல்லியிருக்காங்க ஆனால் சித்தாரா படத்தில் நடிக்க ஒத்துக்கலை அப்புறம் தட்சிணாமூர்த்தி சாமிங்கிற மியூசிக் டைரக்டர் சித்தாராவோட அப்பா கிட்ட பேசி அவரை கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு ஆனால் அப்பையும் சித்தாரா இதுக்கு ஒத்துக்கலை அப்புறம் சித்தாராவோட ஃப்ரெண்ட்ஸும் அவங்க ஸ்கூல் பிரின்ஸ்பாலும் தான் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி நடிக்க வச்சுருக்காங்க பட் இந்த படத்துக்கு அப்புறம் வேற எந்த ஒரு படங்கள்லையும் நடிக்கக்கூடாதுன்னு இருந்திருக்காங்க ஆனால் சில டைரக்டர்ஸ் ஃபோர்ஸ் பண்ணனால ஸ்கூல் ஹாலிடேஸ்லேயும் வெக்கேஷன் டைம்லேயும் படங்களை நடிச்சுட்டு வந்திருக்காங்க சித்தாரா அப்படி தமிழில் கே பாலச்சந்தர் டைரக்ஷனில் 1989 ரிலீஸ் ஆன புது புது அர்த்தங்கள்ங்கிற படத்தில் நடித்ததுக்கு அப்புறம் தான் இனி சினிமாவில் நடிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க கே பாலச்சந்தர் சார்கிட்ட இருந்து தான் பல விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறாங்க சித்தாரா அப்புறம் தமிழ் மலையாளம் மட்டும் இல்லாமல் தெலுங்கு கன்னட படங்களையும் நடிக்க ஆரம்பித்தாங்க இப்போ வரைக்கும் சினிமாவில் 30 வருடங்களுக்கு மேலே டிஃப்ரெண்ட் ரோல்ஸில் நடிச்சிருக்காங்க சித்தாரா புக்ஸ் அதிகமாக படிப்பாங்களாம்மா புக்ஸ் மூலமாகவும் சினிமா மூலமாகவும் தான் நான் அதிக விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறாங்க இப்போ இவங்களுக்கு 44 வயசாகிடுச்சு ஆனால் இப்போயும் இளமை மாறாமல் அப்படியே தான் இருக்காங்க நான் டயட்டில் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன் அதுதான் இதுக்கு காரணம்னு சொல்கிறாங்க சித்தாராக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் மேலே நம்பிக்கை இல்லை அவசரப்பட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கவும் விரும்பலை கரெக்டான டைம் வரும்போது நானே கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்கிறாங்க சித்தாரா தமிழ் சினிமாவிலிருந்து கொஞ்சம் விலகி இருந்தவங்க நாகேஷ் திரையரங்கம்ங்கிற படம் மூலமாக ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறாங்க அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் குரோட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்